ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிஸ்டா ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடையில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஹீட் ஆனது, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பட்டை இலை, 2 பட்டை துண்டு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 நட்சத்திரப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வதங்கினதுமே 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுனா சீக்கிரமாக வதங்கிடும். இது வதங்கின பிறகு அந்த பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதில் பச்சை வாசப்படுத்தி வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினமும் 2 தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க, அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு இப்போ நம்ம வந்து பவுடர் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போட வைக்க மசாலாவை வதக்கி விட்டுருலாம். மசாலா வதங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா பெரட்டி விட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா பெரட்டி விட்டு இப்போ 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி மேலே மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறியை வந்து தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான சிக்கன் தொக்கு நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடும். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற மாதிரி வரைக்கும் பாய்.